Lagadan, the social media videos and the promotional videos pochu. But idellathin thandi, it has been a very heartwarming response from everyone for Dhruv. A very good welcomes you with a very, very open heart. Thank you so much for being with us today. In the Tarunathla, I'm going to request Dhanush to please join us on stage. Dhanush avargali medik anbudan arikiro. And yes, Thiri Padathan Isame Pala, Radhan avargali. All right, so. Alright, so we'll start off ஒரு மிக அழகான இந்த நன்றி சொல்லும் விழாவில் முதல்ல the youngest of the talk to the press, please, வாங்க. Yeah, first actually இந்த படம் வந்து தெலுங்குல பார்க்கச்சு நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் பிகாஸ் ஐ மீன் இட் வாஸ் ஆல் ஹைப்ட் அப். அது பார்க்கறச்சே நான் படம் முடிஞ்சோன்னா நான் யோசிச்சேன் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் படத்தில் வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அண்ட் நான் ப்ரைமரி வந்துட்டு ஐம் அ சினிமாடோகிராஃபர், ஸோ இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சப்போ ஐ வாஸ் செம்ம எக்ஸைட்டட். அண்ட் விக்ரம் சார் இருப்பார் அண்ட் த்ரூவ் ஆப்வியஸ்லி யூனோ ஹூஸ் அப்கமிங் அண்ட் ஆல் தட், இதெல்லாம் பார்க்கறச்சு செம்ம எக்ஸைட்டிங் வந்தது. சரி ஷூட்டில் வந்துட்டு ஜாலியாக ஒரு மாதிரி நல்ல வைப் எல்லாமே. அண்ட் சடனாக விக்ரம் சார் வந்து ஒரு நாள் வந்து இல்லைடா நீ இந்த ரோல் பண்ணிடு, ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சது கரெக்டாக இருக்கும் நீ பண்ணு வா அப்படி. எனக்கு வந்து பயம், என்னடா இப்படி கூப்பிடுறீங்க இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சடனாக ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் டிசைட் பண்ணது அது. சரி டப்புன்னு போயிட்டு முடியெல்லாம் வெட்டிட்டு திருப்பி வந்தோம், அவர் ஷேலாம் பண்ணி விட்டார், இந்த லுக்கு கரெக்டாக இருக்குது நீ பண்ணு அப்படின்றாரு. அப்புறம் மொதல் நாள் வந்து என்னால் நேராக கூட நடக்க முடியல, நடக்கிறதே வந்து ஒரு மாதிரி வியர்டாக நடந்து அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப் போய் 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 டெய்லி பாதி நான் மெயின் என்னென்னா ஆக்சுவலி ஒன்று நான் சொல்லியானோம், நான் த்ரூவ் கிட்ட நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ வாஸ் லைக் ஓகே ஹீஸ் அ நியூ ஆக்டர், ஹீஸ் ஆல்சோ நியூ ஆக்டர், எவ்ரி ஒன்ஸ் லைக் புது ஆக்டர்ஸ் இங்கே. ஸோ இந்த எஸ்பெஷலி இந்த சீன், இந்த ட்ரக் சீன்லாம் பண்ணுறச்ச நான் அவங்ககிட்ட கூட சொன்னதில்லை ஆக்சுவலி, பார்த்துட்டு இருந்தேன் அவன் அப்படி ஒரு ரியாக்ஷன் அவங்ககிட்ட ஸோ ரியல், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. அவன் வேற சொன்னான் லைக் இந்த மாதிரி இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. எனக்கு அது பார்த்தோன்னே ஐ ஃப்ரீக்ட் அவுட். எனக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யோசித்தேன் லைக் ஓகே லைக் இது வந்து சும்மா ஒன்றும் எல்லோரும் சொல்கிறது கிடையாது, திஸ் கைஸ் காட் சம் ரியல் ரா டேலண்ட், இல்லாட்டி இந்த மாதிரி யாருனாலையும் பண்ண முடியாது, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபார்மர் இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் விக்ரம் சார், கிரி சார் வந்துட்டு லைக் ஹி வாஸ் ஆல்வேஸ் தேர், ஹி வாஸ் மேக்கிங் ஷோர் தட் யூனோ இட் வாஸ் இஃப் தர்ஸ் எ ரீசன் வை இட்ஸ் டூ டு ஒரிஜினல் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். ஸோ தட் ஐ வுட் சே. அண்ட் அகெயின் எனக்கு வந்து இட் வாஸ் நைஸ் பிஹைண்ட் த ஒர்க்கிங் பிஹைண்ட் த கேமரா, அதே மாதிரி ஒர்க்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா, இது ரெண்டுமே பண்ணுறது வந்து ஒரு செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அண்ட் இட்ஸ் நைஸ் லைக் விக்ரம் சார் இஸ் மை சைல்ட்ஹுட் ஐடல், ஸோ அது இப்போ நேரில் பார்க்கறச்சு இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். So I would like to thank everyone for that and also thank the audience for coming to the film and you know paathom eppadi kathirundanga. So this is more than enough for anyone. Thank you so much. Bayatha marike dhan kannadi potirundha sir neenga vera romba bayama irukku vena sir all the best guru. இல்லை சார் சொன்னால் செஞ்சிடணும் அதனால். நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு நன்றி இந்த ஸ்டேஜுக்கு. இப்போ எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் அவங்க தான் இதுக்கு காரணம். என்னோடய அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அண்டு ரஹமான் சாருக்கு நன்றி, நீ மியூசிக் பண்ணுன்னு சொன்னது அவர் தான். ஐ எம் அ சவுண்ட் இன்ஜினியர். ஸோ அதுக்கு முன்னாடி அர்ச்சனா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னென்னா நான் சவுண்ட் இன்ஜினியராக இருக்கும்போது ஒரு ரேடியோவில் நானும் அவங்களும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். நீ எனக்கே ஒரு மியூசிக் டைரக்டராக அந்த ஷோ நான் ஆங்கர் பண்ணுவேன்னு சொன்னாங்க. தேங்க்யூ நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் வாங்குகிற ஒவ்வொரு கிளாப்ஸும் விக்ரம் சாருக்கு தான் சேரும். அது யார் கிளாப் பண்ணாலும் யாருக்காக பண்ணாலும் அது விக்ரம் சாருக்கு மட்டும்தான் சேரும். நெக்ஸ்ட் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா, நானும் துரு சாரும் ஒன் இயர் பிஃபோர் ஒரு ஸ்டேஜில் இருந்தோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அவங்கள கரையேற்றினது வந்து விக்ரம் சார் தான், எங்கள் ரெண்டு பேரையும் கரையேற்றினது நீங்கள் தான் விக்ரம் சார், அவங்களையும் இவங்களையும். என்னென்னா அவருக்காக செய்யலை, எல்லாருக்காகவும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லாருக்காகவும் உழைச்சார் விக்ரம் சார். நான் உண்மையை சொல்கிறேன், நாங்கள் உழைச்சதை விட ரெண்டு மடங்கு உழைச்சார், உண்மை அது. அதுதான் உண்மை, ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் விக்ரம் சார் உழைச்சிருக்காரு. இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார், ஆனால் என்கரேஜ் பண்ணுவார், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, இப்போ கூட என்னை கண்ணாடி போட்டு அழகாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. தேங்க்யூ சார். அண்ட் கிரீசாயா அவங்க வந்து நான் பார்த்ததுலேயே ரொம்ப பொறுமையான டைரக்டர்,
நீங்கள் பண்ணு ரதன், நீங்கள் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க. ஒரு சாங் கொடுத்துருக்கோம், அந்த சாங்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியும்போது சார்க்கு ஓகேவா ஓகே நான் கேட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. எந்த டெக்னீஷியனையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இவங்க எல்லாருமே பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் தேங்க்யூ துருவ் சார், எல்லா வெற்றியும் எங்கே திரும்பி பார்த்தாலும் துருவ் சார் தான். இது கண்ணாடியை பார்க்குற மாதிரி இருக்குது, யார் பார்த்தாலும் துருவ் 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 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. துருவ் நல்லா அடிச்சிருக்கான்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது கேட்கும்போது அந்த உண்மையாக சொல்கிறேன், மனசார நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க இந்த ஆக்டிங்கில். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அப்ரிசியேஷன் விக்ரம் சார்க்கு போகும், எல்லா உழைப்பும் துருவுக்கு போகும். தேங்க்யூ, தேங்க்யூ டீம். அண்ட் சௌரியா சார், இவர் வந்து ஒரு கடவுள், நடமாடம் கடவுள் மாதிரி எங்களுக்கு. எதாக இருந்தாலும் அவர் தான், சௌரியா சார் தான். அவர் கிரீசாயா சார், சௌரியா சார் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு சாத்தியமாக இருந்திருக்காது. அவர் சைலண்ட்டாக இருந்தாங்க, விக்ரம் சார் என்னை பார்த்துக்கிட்டாரு, துருவ் சார் என்கரேஜ் பண்ணாங்க, எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ நான் இந்த தமிழ் பையன், தமிழில் இந்த பாட்டெலாம் வந்திருக்கலாமே, தமிழில் நல்லா சாதிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு நீ சாதிப்ப, இதுதான் உனக்கு முதல் படிக்கட்டு, நீ ஒழுங்காக இதை பிக் பண்ணிக்கோ அப்படின்னு விக்ரம் சார் கைட் பண்ணதுக்கு, இந்த படத்தை கொடுத்ததுக்கு, அதுக்கு உறுதுணையாக இருந்த இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் மீடியா நண்பர்களானே எல்லாருமே, எனக்கு இப்போ இங்கே அப்பா இல்லை, அவங்கள ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். எல்லோரும் அவங்க ஸ்தானத்தில் இருந்து என்னை என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். எல்லார் முகத்திலையும் என்னோடய அப்பா அம்மாவை பார்க்குறேன். நன்றி, தேங்க்யூ. இதைத்தானே முதல்லே பண்ண வந்தேன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். சாரி லேட் ஆகிடுச்சு. இப்படி திடீர்னு கூப்பிட்டு பேசணும்னா என்ன பேசுகிறது? ஸோ ஓகே, ஆதித்யா வர்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ட்ரீம் கம் ட்ரூ, இது அனதர் ட்ரூ ட்ரூ மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா லைக் சினிமாவில் நம்ம வரும்போது நம்மளை எங்கே பொசிஷன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனிங் எனக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சர் எடுத்து படங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வாய்ப்பு தந்த ப்ரொடியூசர் சார், விக்ரம் சார், துருவ் ப்ரோ, கிரீஷ் சார் அண்டு ஷௌரியா அவர் டு த என்டையர் ஆதித்யா வர்மா டீம், மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா லைக் இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்காத விஷயம். அதேமாதிரி படம் ரிலீஸ் அப்போ எந்த அளவுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஃபஸ்ட் ஷோ பார்த்து வெளில வந்தப்போ எந்த அளவுக்கு ஒரு பிளாங்காக இருந்துச்சு மைண்டு, அதே அளவுக்கு பிளாங்க் தான் ஒரு ரெண்டு நாள் ஆகியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த படம் வந்துட்டு லைக் ஆரம்பித்தப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மைண்டில் இருந்துச்சு, எக்காரணத்தை கொண்டும் இந்த ரோலுக்குன்னு ஒரு 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 ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, அந்த ஒரு 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 ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் அதை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, அதை வந்து கரெக்டாக சொல்கிறது ப்ராப்பராக பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், படம் நல்லா வந்திருக்கு, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் எவர் ஆன் அ ஸ்டேஜ் அண்ட் ஐ டோன்ட் நோ தமிழ், கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ஃபர்ஸ்ட்லி டு பிகின் வித், ஐட் லைக் டு தேங்க் மை டிரெக்டர் ஹியர், மிஸ்டர் கிரீஷாயா. வி ஹேட் அ கிரேட் ஜேர்னி பிஃபோர் திஸ், லைக் அ 5 years ஆஃப் ஜேர்னி. And I always wanted to see him as a director, and now I'm so happy that he made it, and that too with Dhruv Vikram and Vikram sir's son. That's like the biggest launch anyone could ask for. I'm so happy for you, Giri garu, and thank you everyone for coming here. I'm really sorry, I wanted to say that earlier, I'm really sorry. And next I should talk about Vikram sir. Yeah, actually no, I just want to tell you this sir, I mean it's really a privilege to work with him, because he's a big star even in Telugu. Everyone even from my childhood I grew up watching his films. So it's seriously a dream come true to even see him, and that too I've been closely associated with this film. And if at all we need to give a credit to Vikram sir for this film, it will be in all the 24 crafts, because I always tell him that I always used to feel that I had the world's best father, but after Adithya Varma my perspective changed. He is the world's best father because 10 months of hard work, or he left everything, he gave everything required for this film. I don't want to name it, but I can just say that he gave himself. So this is all the message I've sent you, but I'm sorry. So
So he gave himself for this film, and it's his dream. It's his baby, just like how Dhruv is. So I'm so happy that we achieved it. And to the star boy, Dhruv Vikram, he's the closest. I don't know how to name our bonding. He's so close to me. He's so dear to my heart. I'm so happy that he's here because of his hard work and all the passion he adds towards this film. It's definitely the genes. I'm so happy for giving this opportunity. I thank Radhan sir, Anbudasan here, Danush. I'm really sorry for being a little bit nervous, but thank you, the whole crew of Adithya Varma. Thank you. Everybody, first of all, I am very, very happy. First of all, I would like to thank to Tamil audience. Audience response sammaya irukku and superb this was. And I would like to thank to Vikram sir. It all happened because of him only. ஏன்னா படம் ஆரம்பித்ததில் இருந்து எங்களை வழிநடத்தினது விக்ரம் சார். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரிடே ஹி வாஸ் ஆன் செட்ஸ் அண்ட் ஹி டுக் கிரேட் கேர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹூ இன்வால்வ்ட் இன் ஆதித்ய வர்மா, நாட் ஜஸ்ட் த்ரூ. அண்ட் ஹீஸ் சஜஷன்ஸ் அண்ட் ஹீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப்ட் அஸ் அ லாட் த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட். ஜஸ்ட் ஒன் வேர்ட் ஐ வாண்ட் டு சே, வித்தவுட் விக்ரம் சார் தேர் இஸ் நோ ஆதித்ய வர்மா. அண்ட் த்ரூ, we got an extraordinary reviews about Dhruv and his monster performance, and he put all his efforts and he gave his 100%. Dhruv, you deserve it, man. And oru debut hero performance endha range la irukkiradhu, idha first time. November 22nd Tamil Nadu la oru pudhu star perandirukku, adhu Dhruv. And thanks to all the artists and my technicians, and thanks all the press and media for their support and lots of love. Thank you so much. Thank you guys. Nandri. First ore oru vishayatha solla varumra, ippala yarum enkitta solradhu illa, iniki press meet irukku illa naalukku edho interview irukku. You know, na kaalaiyila endirukiren, kadai thattranga, vaappa kalmala enga porom, இல்லை அதெல்லாம் நான் அங்கே சொல்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது, இங்கே நிறைய பேர்கிட்ட பேசணும், அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருக்கலாம் பட் பண்ணலை. ஸோ வளர போகிறேன், ஐம் வார்னிங் யூ. ஓகே, ஒரே நேற்று நைட்லேருந்து யாருப்பா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவர் தானே? ஆமாம், அவர் தான். ஸோ யூனோ, இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ரெண்டு வருஷமும் ஒரு படத்தில் வேலை செஞ்சு, ஒரு ரீமேக்கில் வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அது வெளியில் வந்துச்சு. அண்ட் ரெஸ்பான்ஸ் பற்றி என்ன சொல்கிறது தெரியல. அஃப்கோர்ஸ் ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஃபீலிங். இன்னும் இதுக்காக தான் இவ்வளோ வேலை செஞ்சோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் டுடே ஐ வாண்ட் டாக் அபவுட் மை டீம், ஐ வாண்ட் டாக் அபவுட் மை காஸ்ட் அண்ட் க்ரூ. ஏன்னா பேரும் புகழும் அந்த மெயின் ஆர்டிஸ்ட்க்கு தான் வரும் எப்போவுமே. அண்ட் ஆதித்ய வர்மா இஸ் அபவுட் மீ அஃப்கோர்ஸ், பட் அதில் ஒரு 20% தான் நான் ஸ்டார்டிங் ஆஃப் யாருக்கு ஃபர்ஸ்ட் ஐ செலக்ட் டு ஸ்டார்ட். நான் மனப்பாடம் பண்ணாததுனால கண்ணுக்கு யாரெல்லாம் தெரிகிறாங்களோ, எங்கள் அசிஸ்டன்ஸ், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அசிஸ்டன்ஸ் கதிர்மாமா, கலைமாமா, அண்ணன் தம்பி, சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலாக நான் பிறந்ததுலன்னு எங்களோட தான் இருக்காங்க. மூணு நாளுக்கு முன்னாடி தான் நான் ஃபோட்டோ ஆகும் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் நானும் எங்கள் அக்காவும் சின்ன வயசில், இப்போ என்னை எப்படி பார்த்துக்கிறாரோ கலைமாமா அதே மாதிரி தான் என்னை இப்போவும் பார்த்துக்கிறாரு. அண்ட் அவர் இல்லாமல்லாம் நன் ஆஃப் திஸ் வுட் ஹவ் பீன் பாசிபிள். டெய்லி அவர் தான் என்னை காலையில் வந்து எழுப்பி விட்டான், கலைமாமா ப்ளீஸ் 5 மினிட்ஸ் கொடுங்க, 5 மினிட்ஸ் ஓகேப்பா 5 மினிட்ஸ் இப்போ எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து, யூனோ அதெல்லாம் கிடைக்காது. யூனோ எவ்வளோ பேரை லைஃப்பில் மீட் பண்ணாலும் இப்படி ஒரு கனெக்ஷன் கிடைக்காது. அண்ட் நாங்கள் அவ்வளோ க்ளோஸ், அவ்வளோ சண்டை போட்டுப்போம். அண்ட் படத்தில் அவ்வளோ நடிச்சிருக்காரு அந்த ஆட்டோ சீனில், அவர் தான் வந்து என்னப்பா உச்சா போயிட்டியா அவர் தான் கேட்குறாரு. கரெக்டாக சின்ன வயசில் எனக்கு எப்படி கேட்டார் அதே மாதிரி இப்போ கேட்குறாரு. ஸோ அதெல்லாம் அதெல்லாம் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங், அது ரொம்ப ஒரு ரியாலிட்டியை பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் கதிர்மாமா விஜய், மை அசிஸ்டன்ட் விஜய், ஃபர்ஸ்ட் பார்ட் டைம்ல இருந்து. எங்கே விஜய் ஆ இங்கே வாயும் ப்ளீஸ், ஒரே செகண்ட் இங்கே வாயும் ப்ளீஸ் எனக்காக வாயும் விஜய் ப்ளீஸ். எல்லாரும் இவருக்காக ஒரு கை தட்டுங்க ப்ளீஸ். என் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இவன் என்னோட தான் இருந்திருக்கான். அண்ட் ஒரு அசிஸ்டண்ட்டாக இல்லை, ஆக்சுவலாக அவன் எனக்கு 26 வயசு அவனுக்கு, ஆனால் அவன் ஒரு தம்பியாக நான் பார்த்துக்கிறேன். ஐ ஃபீல் லைக் அ யங்கர் பிரதர். அண்ட் யூனோ
படத்தில் நடக்கிற எல்லா விஷயம் அந்த டைமில் வந்து டிப்ரெஷன் எனக்கு என்ன டஃப் டைம்ஸ்லாம் அவன் தான் என்னோட இருந்திருக்கான். அவன் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பான், பா நீங்கள் ஒரு மணி நாள் வருவீங்கப்பா, நல்லா வருவீங்கப்பா. அப்பா இவனால் இவனா இவங்க இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லைங்க ஆக்சுவலாக. அண்ட் முத்துராஜ் மாமா வண்டி ஓட்டுறவர், அவர் இவரோட சித்தப்பா, அவரும் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னோட தான் இருக்காரு. இப்போது நான் இன்டர்வியூஸ் போகிறேன், யூனோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறோம், அவர் தான் வண்டி ஓட்டுறாரு. ஸோ அப்படியெல்லாம் நடக்கும்போது இட்ஸ் பியூட்டிஃபுல். என்னப்பா சரி, ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட் ஓவரா. இப்போ ஸ்டேஜில் இருக்கிறவங்க ரதன் சார், நம்ம படத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிற மியூசிக் அர்ஜுன் ரெட்டி சோல் அப்படியே ரீன்ட்ரெயின் பண்ணுது. பட் அது இல்லாமல் இன்னும் புதுசாக தமிழில் அந்த தமிழ் லிரிக்ஸை புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்ல செம்மையாக வேலை செஞ்சிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்ன ஒரு பாட்டு பாட வச்சாரு. அண்ட் அந்த பாட்டெல்லாம் நான் தியேட்டரில் பார்க்கும்போது நம்ம பாடணுமா வாவுன்னு நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் அவங்களால தான். ஜஸ்ட் சும்மா தே ஹவ் யூஸ் மீ, ஐம் ஜஸ்ட் அன் ஆர்டிஸ்ட் இன் திஸ். அண்ட் கிரி சார் ஆக்சுவலாக நான் யோசிச்சுட்டு இருப்பேன், சந்தீப் சார் டிரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த படத்தை. பட் கிரி சார் வந்தோடனே அவரும் சந்தீப் சார் மாதிரிலாம் தாடியாக வளர்த்துட்டு தெலுங்குல பேசி, சார் இந்த அர்ஜுன் ரெட்டி சீன் அப்படின்னு ஒரு பேஷனோட பேசுவார். நம்மளும் வாவ் வி ஆர் ஒர்க்கிங் வித் யூனோ த ட்ரூ லெஜெண்ட்ஸ்னு யோசிப்போம். ஹீ இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் டெக்னீஷியன் அண்ட் அ வெரி குட் டெக்னீஷியன். ஹீஸ் பின் த கோ டைரக்டர் ஆஃப் மெனி 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 குட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தெலுங்கு ஃபிலிம்ஸ். And I'm very proud of you, sir, because of you today, you know, Adithya Varma, your first film, my first film, this is very special for both of us. It's not normal, you know, ஒரு பேஷனோட வருவாங்க தான் அது. எப்படி சொல்கிறது, ஹார்ட் ஒர்க் அஃப்கோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் கிரி சார் இருக்கிற அந்த பேஷன், பிகாஸ் ஹீஸ் ஒர்க் ஆன் சச் கிரேட் ஃபிலிம்ஸ், பட் டுடே ஹி கேன் சே ஹி டிரெக்ட் திஸ் சார். தேங்க்யூ சார். தனுஷ் ரவிகே சாரோட அசிஸ்டன்ட், இன்னைக்கு ரவிகே சார் ரெப்ரசென்ட்டாக வந்திருக்கான். அவன்லாம் எப்படி சொல்கிறது, நாங்களும் அவன் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் 2 இந்த பாலிவுட் படத்துலலாம் வேலை செஞ்சிருக்கான் சினிமாட்டோகிராஃபராக. ஸோ அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம், இவன் முன்னாடி நடிக்கணுமா, எப்படி நடிக்கலாம், ஷிட் ஏதோ ஒன்று யோசிக்க போகிறான், அங்கே அவனுக்கு இருக்கிற காண்டாக்ட்ஸ்லாம் சொல்ல போகிறான், த்ருவுக்கு நடிப்பே வரல அப்படின்னு. பட் இன்னும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவன்லாம் படத்தில் நடிச்சு, ஆக்சுவலாக நானும் அன்பும் அவனும் சீன்ஸ்லலாம் நடிக்கல, அது ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம், ஏன்னா அது எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக, எதா எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக நம்ம ஷூட் பண்ணோம். அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் அதே மாதிரி தான் தெரியுது. தேங்க்யூ தனுஷ். ஷௌர்யா மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் திஸ் ப்ராசஸ். அவர் ஸ்டார்டிங் டேலேருந்து யூனோ வாட் அ ஹார்ட் ஒர்க், ஐ கான்ட் டெல் யூ. இஃப் ஹீ கோஸ் ஆன் டு மேக் மூவிஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, ஐ நோ பிகாஸ் ஆஃப் இஸ் ஹார்ட் ஒர்க் தே வில் பிகம் த பிகெஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ். அண்ட் ஐ நோ டோன்ட் இப்படி இப்படிலாம் டோன்ட் காம்ப்ளிமெண்டிங் யூ நோ. ஆக்சுவலாக அப்பாவில் எனக்கு எல்லா விஷயமா சர்ப்ரைஸாக வைக்கணும்னு சொல்லிட்டு படத்தை பற்றி பேசுவார் பட் காட்ட மாட்டார் ஃபுட்டேஜு. என் ஜிம் ட்ரைனருக்கெல்லாம் போய் காமிப்பார், சி திஸ் சாங் தட் சாங். அவர் வந்து சொல்லுவார், சார் நீங்கள் போர்ச்சுகலில் நடந்து வருவீங்களா, எந்த ஷாட்டு நான் எப்போ நடந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா. அப்பா அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணோன்னு அவ்வளோ பேச மாட்டார் படத்தை பற்றி பிஃபோர் த மூவி. பட் ஷௌர்யாவில் நானும் அவரும் லைக் 9:00 அவரை கூப்பிட்டேன், நான் நைட்டில் 9 அவரை கூப்பிட்டேன், 5 காலையில் வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம், படம் இப்படி படம் அப்படின்னு. தட் மச் வியூஸ் டு டாக் அபவுட் த ஃபிலிம், இப்படி 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 வரோன்னு நம்ம நினச்சி பார்க்கல. பட் அது எப்படி சொல்கிறது, வாட் வாட் ப்ரோ, வாட் அஃப்கோர்ஸ் ஐம் கூட கம்ப்ரமைஸ் ப்ரோ. ஐயோ எங்கண்ணா என்ன சொல்லிட்டு இருந்த, வாட் இஸ் ஷௌர்யா பத்தி சொல்லிட்டாரா? சோ யூ said it's a secret between us. Now it's not a secret anymore. See, ஷௌர்யா is worried that you should tell me that he showed you the clips. He didn't show me the clips and all. படத்தை பத்தி பேசுவாருங்க, நானும் அவரும் பயங்கரமா மொக்க போட்டுட்டு போம் போன்ல for hours. But அவர் இல்லாமல் this wouldn't have been possible, and I'm so happy I met someone like you. I'm so close to him, he's like a brother to me, and you know, I love you. And அன்புதாசன் நல்லா நடிச்சிருக்காருப்பா. ஓகே நெக்ஸ்ட், சும்மா விடா விடுவேனாடா. நம்ம படத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசெட் அன்புதாசன், யூனோ ஃபர்ஸ்ட் அர்ஜுன் ரெட்டி பார்க்கும்போது இந்த கேரக்டர் வி ஹாவ் டு கெட் த ரைட் பர்சன் ஃபார்ம்னு நினச்சோம். அதே மாதிரி கரெக்டாக, இஃப் நாட் ஐ கேன் சே திஸ் ஈவன் பெட்டராக அவன் அந்த கேரக்டரில் வந்து பண்ணியிருக்கான். அவன் எல்லாரும் அவனை பற்றி தான் பேசுறாங்க, என் ஃபேமிலி எல்லாம் த்ருவ் நீ நல்லா பண்ணியிருக்கடா, பட் அன்பு இல்லாமல் திஸ் மூவி இஸ் நத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடிச்சிருக்கான், எஸ்பெஷலி அந்த சீன்லனால அந்த அடி வாங்கினதுக்கப்புறம் நீ அந்த இதை எடுத்து அதுக்கப்புறம் என்னை தூக்கிட்டு போவான். அதெல்லாம் நாங்கள் அது எனக்கு ஞாபகம் இல்லை ப்ரோ, அது ஷூட் பண்ணுது, அது அவ்வளோ ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சு, ஒரு மாதிரி ரியலாக டச்சிங்காக. நானும் அவனும்ல லைக் ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டோம், சும்மா போய் அங்கே உட்காந்து டைலாக்லாம் பண்ணுவோம். வி ஹாவ் அ வெரி குட் கெமிஸ்ட்ரி, நாட் பிகாஸ் வி ஆர் குட் ஆக்டர்ஸ் பட் பிகாஸ் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஐ நோ ஹி ஹாஸ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர். நான் கோலமா கோக்கிலால அவனை பார்த்தேன், அந்த டைம்லேயும் எனக்கு தெரியும் சே இந்த மாதிரி ஒரு நடிகர் பாலிவுடுக்கு தேவை அப்படின்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ அன்பு. அண்ட் ஆச்சுக்கிறேன் இல்லையா இன்னைக்கு
ராஜசேகர் நரானு ஒரு ஹீ ரோட் த டைலாக்ஸ் வித் மூவி. அவரும் அப்பாவும் சேர்ந்து உட்காந்து டைலாக்ஸ் இருந்தாங்க. டைலாக்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு, ஏன்னா அஃப்கோர்ஸ் தமிழ், பட் அதுக்கு அதை மீறியும் அப்பாவும் அவரும் ஒரு புதுசாக ஒரு மேஜிக் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ஸ்டான்லி, கரண், ஷரா, வெங்கடேஷ், பார்கவி மேடம் வரல இன்னைக்கு, வினோத், அவங்கெல்லாம் சி தட்ஸ் வாட் ஐம் சேயிங் நோ, வென் யூ டூ அ மூவி பீப்புள் கம் ஆர் டாக்கிங் அபவுட் த ஹீரோ அண்ட் இஸ் ஆக்டிங், பட் சி அட் த எண்ட் ஆஃப் த டே தட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் பார்ட். இவங்க கொடுக்குற வேலை தாங்க படமே. ஷரான்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி நைட்டு நான் அவன் என்ன டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், வாய்ஸ் நோட் அமைச்சிட்டு இருக்கோம், நான் ரெண்டு பேரும் தூக்கம் வரல இப்படி அப்படின்னு. ஐ ரியலைஸ் எனக்கு இருக்கிற அதே ஸ்ட்ரெஸ் அவனுக்கும் அதே மாதிரி. இட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டூ அண்ட் இட்ஸ் ஹிஸ் டெபியூட் டூ, தட்ஸ் ஹவு இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி ஓவர் ஹியர். அண்ட் கரண், வெங்கடேஷ் சார் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் யூனோ அவங்க என்ன சொல்கிறது, அவங்க ஒரு எப்பவுமே வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி வெங்கடேஷ் சார் அவர் கௌதமேனன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸோ அவர் சொல்கிற எல்லா விஷயமும் நான் நிறைய கேட்பேன். நான் இந்த படம் பார்த்துருக்கேன், அந்த படம் பார்த்துருக்கேன், பட் நீங்கள் பண்ணுறது நல்லாயிருக்குன்னு அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸ்டான்லி இவங்களெல்லாம் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேங்க, டப்பிங்கில் ஷூட்டிங்லலாம் நான் பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கேன், ஸோ சாரி. பட் இன்னமும் அவரும் எனக்கு இருக்கிற பேஷன், இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் அங்கே இருக்கிற பேஷன் அவங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க, இஃப் நாட் மோர். தே ஆல் ஐ நோ ஆர் கோன் பி கிரேட் ஃபில்ம் மேக்கர்ஸ் சம்டே, கிரேட் டெக்னிஷியன்ஸ், தே ஆல்ரெடி ஆர், பட் தே கோன் பி மச் பெட்டர். தேங்க் யூ ஃபார் பீங் ஆன் திஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நவ் கம்மிங் டவுன் டு த மேன், த மித், த லெஜெண்ட், தனுஷ். தனுஷ் நன்றி. இல்லை இந்த படத்தில் வெறும் என் உடலும் வெறும் எப்படி சொல்றதுப்பா, ஜீன்ஸ் தலைமுடி இல்லை பாடினா எப்படி சொல்வோம், அந்த உருவம் உருவம் உருமா ஒன்று புரிஞ்சிச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அது நான் ஆக்சுவலாக நான் தியேட்டரில் படத்தை பார்க்கும் போதில் அது ஐம் நாட் எபிள் டு சீ இட் இஸ் மீ, ஐம் சீங் இட் இஸ் அப்பா, யூனோ ஹவு இட் யூஸ் டு ஃபீல் வென் ஐ வாஸ் யங்கர். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் போதில் இருக்கிற நான் நல்லா நடிச்சிருந்த சீன்ஸ் எல்லாம் பா அப்பாடா அப்பா மேட் மீ டூ தட், த சீன்ஸ் ஐ டென்ட் டூ வெல் நோ தட்ஸ் மை ஃபால்ட் தட்ஸ் மீ அப்படின்னு யோசிக்கிறேன். பிகாஸ் எங்கள் அப்பா அவ்வளோ பார்த்து பார்த்து என் பர்ஃபார்மன்ஸை மோல்ட் பண்ணார் இந்த படத்துக்காக. அண்ட் எப்படி சொல்கிறது, அவர் அந்த கேரக்டர் அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாரு, அதனால தான் நான் இப்படி நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது யூ ஃபீல் தட் ஐ எம் இன் த கேரக்டர் பிகாஸ் ஆஃப் ஹிம். ஆக்சுவலாக அவர் ஆதித்ய வர்மா என்ன மூலியமாக அந்த கேரக்டரை பார்த்தாரு, அதே மாதிரி அவர் கண்ணால் நான் அந்த கேரக்டரை பார்த்தேன். எங்கள் அப்பா ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, என் மேலே இருக்கிற அன்பும் பாசமும் இந்த படத்தில் அப்படியே தெரியுது. அதே மாதிரி அவருக்கு சினிமா மேலே இருக்கிற பேஷன் அண்ட் லவ் இந்த படத்தில் தெரியும், இட் வில் ஷோ. அண்ட் தி சேம் வே நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன உன்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு, எப்போ நீ ஆக்டிங் பண்ண டிசைட் பண்ண, அந்த மாதிரி நான் பிறந்ததுலேருந்து நான் எங்கள் அப்பா படம் பார்க்கும்போது எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யூ கேன் சீ தட் ஐ லவ் மை ஃபாதர் அண்ட் ஐ லவ் சினிமா அண்ட் தட் ஹீ லவ்ஸ் மீ அண்ட் ஹீ லவ் சினிமா வென் யூ வாட்ச் திஸ் மூவி. எது யா 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 இருப்பா இருப்பா உன்னை பற்றி பேசுகிறேன்ப்பா, லெட் மீ ஃபினிஷ், லைக் யூ கைஸ் கான் டூ திஸ் அண்ட் ஐம் டாக்கிங் ஆல்ரெடி, ஐ டோன்ட் பை அண்ட் யூ இன் கீப் இன்டரப்டிங், ஐ வில் ஐ வோன்ட் ஃபர்கெட் எனிபடி. சாரிங்க, எங்கள் அப்பானால தான் இந்த படம் நடந்திருக்கு, எங்கள் அப்பானால தான் இந்த படம் இப்படி வந்திருக்கு. நான் என் பாயிண்ட், நான் என் லைஃப்பில் ஏதோ ஒன்று நல்லா பண்ணாலும் எங்கள் அப்பானால தான், எங்கள் அப்பானால மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். என்னால் உங்கள்கிட்டலாம் பேச முடிஞ்சுது, இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு ரீச், இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஏன் லைக் யூனோ நிறைய சீன்ஸில் சொல்கிறாங்க, த்ரூவ் நீ முன்னாடி படத்துலேருந்து இந்த படம் நீ உன்னை பார்க்கும்போது நீ நல்லா இருக்கும், முடியெல்லாம் செட் ஆகுது. ஆக்சுவலாக நான் அவ்வளோலாம் செட் ஆகலை, ஆனால் ஷார்ட்டுக்கு முன்னாடி அப்பா ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு ஒரு அதெல்லாம் மறந்துட்டு ஓடி வந்து எங்கேருந்து ஓடி வந்து எனக்கு மீசை இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் கலர் பண்ணி ஃபில் பண்ணி கரெக்டாக என அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். அந்த அவர் கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டார். ஆக்சுவலாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல இந்த படத்துக்காக, ஸோ தே கேன் மூவ் த ப்ராப்ஸ் இன் ஆல் இஃப் தே வாண்ட். பட் அப்பாவுக்கு அந்த டென்ஷனில் அவரே ஃபர்னிச்சர்லாம் தூக்க ஆரம்பிச்சுட்டு இங்கே அங்கே ஃப்ளாட்லாம் ஹி ஸ்டார்ட் மூவிங் இட். ஸோ ஹீஸ் அ ஹார்ட் ஒர்க்கர், ஃபிசிக்லி கம்ஸ் டவுன் அண்ட் டஸ் த ஒர்க் ஃபார் எவ்ரி டிபார்ட்மெண்ட். ஐ அதாங்க அதான் இந்த படம் லைக் என்ன ஹிட்னு சொல்கிறாங்க, நல்ல போகுதுன்னு சொல்கிறாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறாங்க, அது அந்த கிரெடிட் நான் சுத்தமாக எடுக்க மாட்டேன் இன்னைக்கு. இட் கோஸ் டு எவ்ரிபடி ஹியர், இட் கோஸ் டு கலைமாமா, கதிர் மாமா, முத்துராஜ் மாமா, விஜய் மை அசிஸ்டன்ட், ஆல் தி அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், அது க்ரூ ஹியர், திஸ் இஸ் ஹூ இட் கோஸ் டுங்க. வெறும் ஒரு ஆர்டிஸ்டான நான் பண்ணியிருக்கேன். அப்பா பற்றி என்ன சொல்லணுன்னே தெரியல, பிகாஸ் இது என் அடையாளமே, அது எப்படி சொல்கிறது, த்ருவ் விக்ரம், தட்ஸ் மை நேம். அண்ட் இன் தேட் I'm glad Dhruv has a small part now, but it is all and will always be Vikram.
அண்ட் இதுக்கப்புறம் நான் படம் பண்ணுவேன்னா தெரியல, எனக்கு அவ்வளோ பயம், அப்பா இல்லாமல் நான் எப்படி ஒரு செட்டுக்கு போகிறேன்னு. அண்ட் அவர் அவ்வளோ இன்புட் கொடுப்பாரு, ஸோ இட் பிகேம் ஈஸி ஃபார் மீ. பட் வித்தவுட் ஹிம் ஐம் நத்திங். ஹீ இஸ் அ குட் ஆக்டர், ஹீஸ் த பெஸ்ட் ஆக்டர் அக்கார்டிங் டு மீ, பட் ஹீஸ் அன் ஈவன் பெட்டர் ஃபாதர். அண்ட் இந்த படத்துக்காக ஆக்சுவலாக நான் யாரோ என்ன டேக் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில், அந்த ஓப்பனிங் சீனில் அந்த பாட்டில் தூக்கும் போது ஒரு ஃப்ளைட் சத்தம் வரும், ஹே வாவ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பா என்ன டீட்டெயிலில், தென் ஒன்லி ஐ ரியலைஸ் எவ்ரி ஸ்மால் திங், எவ்ரி ஸ்மால் நாய்ஸ் இந்த மூவி ஆல்சோ. அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, எல்லா விஷயமும் அப்பா வேலை செஞ்சுருக்காரு. அண்ட் உடம்பை கொடுத்துட்டு, உடலை கொடுத்துட்டு, மனசை கொடுத்துட்டு, யூனோ ஹி கேவ் இஸ் சோல் ஃபார் திஸ் ஃபிலிம். ஹீ டின்ட் ஒர்க் ஃபார் த பாஸ்ட் 10 மந்த்ஸ், ஹீ இஸ் நாட் பின் டூயிங் ஹிஸ் ஓன் திங்ஸ். நம்ம ப்ராஜெக்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு, ஏன்னா அவருக்கு அந்த ப்ராஜெக்டில் அப்படி ஒரு பேஷன். ஆதித்யா வர்மா, ஆதித்யா வர்மா will always be special to me because ஆதித்யா வர்மா in my eyes is my dad. எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு லான்ச் அவர் வயசில் கிடச்சிருந்துச்சுன்னா அவர் வேறு லெவலில் போயிருப்பார். அந்த படம் எல்லாரும் அந்த படத்தை பற்றி பேசியிருப்பாங்க. இஃப் ஹி வாஸ் 22 அண்ட் ஹி காட் திஸ் மூவி, ஹீ குட் ஹவ் டேக்கன் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். பட் எப்படியோ எனக்கு அமைஞ்சிருக்கு, அண்ட் ஐம் ஹாப்பி. ஐ யூ நோ யூ ஆல் லைக் இட் அண்ட் ஐ மேட் யூ ஆல் ப்ரவுட். அண்ட் யூ அப்பா, ஐ லவ் யூ. தேங்க் யூ எவ்ரிபடி. Sorry. Mukesh sir, நம்ம ப்ரொடியூசர், ஒரு டப் ஸ்மாஷ் மூலிமா நான் பார்த்துட்டு, யூனோ இஃப் ஹி காண்டாக்டட் அஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் அர்ஜுன் ரெட்டி ரீமேக்னு. பட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் நடந்த விஷயம், அதுக்கப்புறம் அதை யூனோ அதை மறந்துட்டு ஒரு நல்ல படம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும்னு ஒரு மோட்டிவேஷனோட இந்த படத்தை பண்ணார். ஐட் லைக் டு தேங்க் ஹிம், ஏன்னா அவர் இல்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்காது. அண்ட் heroine, of course. Banita has added a very new flavor to this movie. Nare peru solranga, you know, her character is different from Preeti in the other two movies. Ena the oru pudhu relationship, oru pudhu chemistry adu work out irukku. So I'm very happy that she could work on this film. And of course Priya also, I have been watching her for a long time in her movies, and nammaloda padathil oru part la vandirukanga na romba santoshapadra. It'll always be something I'll remember. And thank you to the press and the media that's here today. You all have been very supportive. And hopefully I can impress you all, because you all are the real the real deal. So thank you everybody. Perumai kalanda kangal Chiyan Vikram sir paakradhan theriyala, but avvalavu perumai konda andha thandai Chiyan Vikram sir kaga, as a father, as an actor, as the pride of Tamil cinema, ladies and gentlemen, ungalukaga adumeyilla Chiyan Vikram sir. அருமையான தருணம் இது, வந்து டெய்லி வாழ்ந்துட்டே இருக்கலாம் இந்த நிமிஷம். தினமலரில் ஒரு சின்ன ஒரு எல்லா விமர்சனம் எழுதி கடைசியில் போட்டிருந்தாங்க, சியான் விக்ரமோட மகன் த்ருவ் நேற்று, த்ருவோட தந்தை சியான் விக்ரம் இன்று சபாஷ் அப்படின்ட்டு. ஐ திங்க் தட் கைண்ட் ஆஃப் ஒரு தந்தைக்கு இதை விட ஒரு நல்ல விஷயம், ஒரு பெருமையான விஷயம் கேட்கணும்னு அவசியமே இல்லை. இதுதான், திஸ் இஸ் இட். இந்த மாதிரி நிறையா சபாஷங்கள் கிடைச்சிது எனக்கு. வந்து முதல் நன்றி உங்கள் எல்லாருக்கும் தான் சொல்லணும். ஸ்ரீதர் பிள்ளை த சன் ஹேஸ் அரைவ்னு ஒன்று ஆரம்பித்தார் படம் வரத்துக்கு முன்னாடியே. அங்கேருந்து கதர் அண்ணா, தேவா, மீனாட்சி சுந்தரம், இட் இஸ் பிரசாந்த், அவ்வளோ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. வலைபேச்சு பாய்ஸ், அவ்வளோ உள்ள நல்ல நல்ல விஷயங்கள் த்ருவை பற்றி சொன்னாங்க. எல்லாருமே, அபிஷேக், உங்கள் எல்லாருமே அவ்வளோ அழகாக நீங்கள் எழுதியிருக்கீங்க. நிறைய பேர் நான் மறந்துருப்பேன், விட்டுருப்பேன். அது வந்து எனக்கும் நிறைய விமர்சனங்கள் கிடச்சிருக்கு, பட் என் மகனுக்குன்னு கிடைக்கிற போது எதுவுமே பக்கத்தில் எடுபடலை. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயம் அது. மிக்க மிக்க நன்றி. இன்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே. இன்றைக்கி வந்து இந்த படம் இந்த அளவுக்கு பேசப்படுதுன்னா கண்டிப்பாக உங்களோட ஊக்கம், உங்களோட சப்போர்ட், பிகினிங்லேருந்தே இது இருந்திருக்கு, அதுக்கு நான் நன்றி சொல்லணும். இது எல்லாமே அமைச்சு எனக்காக, த்ருவுக்காக உங்களை போய் சேர வைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும். யுவராஜ் ராத்திரி பகலமாக உழைச்சிருக்காரு. தேங்க்யூ யுவி, அதனோ வேர் வே யுவர். நான் போன தடவை மேடையில் முக்கியமான ஆள் அவருன்னு சொல்லிட்டு மறந்துட்டு அவரும் பேர் மட்டும் நான் சொல்லவே இல்லை. அவ்வளோ எப்போ நைட்டு ஃபோன் பண்ணால் கூட
அவர் இதான் பண்ணிட்டு இருப்பாரு. ரிலீஸ் அன்னைக்கு நான் ஒரு 2 மணி 3 மணி யுவராஜ் தூங்கலையான்னு கேட்டா இல்லை சார் தியேட்டர் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு. ஸோ அந்த அளவுக்கு அவர் எல்லா வேலையும் விட்டு மற்ற படங்கள் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் விட்டு நம்மளுக்காக போராடின மாதிரி இருந்துச்சு. அவங்க எப்பவுமே ஒவ்வொரு விஷயமும் நடக்கிற போது ஒரு டீசராக இருக்கட்டும் ட்ரெய்லராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட போய் சேரணும்னு மெனக்கட்டிருக்காரு. அண்ட் ட்விட்டரில் இருக்க எல்லாருமே மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ ஆல் நீங்கள் இந்த சப்போர்ட் தட் யூ கைஸ் ஹவ் கிவன் தேங்க்யூ ஸோ வெரி மச். இட் கோஸ் அ லாங் வே டு இன்ஃப்ளூயன்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்திருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அமையலன்னு எனக்கு அமையணுமா அமையலன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து என் பையன் வரும்போது இப்படி இருக்கணும், ஒரு ஓப்பனிங் இப்படி இருக்கணும், உங்களோட சப்போர்ட் இருக்கணும், அது வந்து நம்ம கேட்காம நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். தேங்க்யூ வெரி 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 மச். ரியலி டச் அண்ட் ஆனர்ட். எனக்கு நிறைய பேசணும் நிறைய சொல்லணும்னு தோணுது. பட் த்ருவ் வந்து ரொம்ப அழகாக எல்லாரை பற்றியும் பேசிட்டாரு, அதனால நான் அதுவும் சொல்ல. பட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் இந்த படத்தோட ஒரு 5 முக்கியமான விஷயங்கள், முக்கியமான காரணங்கள், இந்த படத்தில் என்னை பாதித்த முக்கியமான விஷயங்கள். ஃபஸ்ட்டு சொல்லணும்னா ஐ வாண்ட் டு டாக் அபவுட் சந்தீப் வங்கா. சந்தீப் வங்கா வந்து அமைச்ச கதை, அமைச்ச கதாபாத்திரம், இதுதான் நம்ம எல்லாருமே வந்து மூவ் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் வந்து ஹிந்தியில் பெரிய ஹிட்டாக இருக்குது, தெலுங்கில் பெரிய ஹிட்டாக இருக்குது, கேட்டால் எந்த பாஷையிலையும் இந்த படத்தை வந்து சோலை மாற்றாமல் கரெக்டாக பண்ணால் இந்த படம் எல்லா பாஷையிலும் ஹிட் ஆகும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கதையும் கதாபாத்திரம் உருவாக்குனதுக்கு தேங்க்யூ சந்தீப். லவ் யூ ஃபார் திஸ். ரியலி டென்ட் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே திஸ் ஏர்லியர். தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் சச் அ வண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட். அவரை மீட் பண்ணியிருக்கோம் ஷூட்டிங் நடக்கிற போது. இட் வாஸ் ரியலி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். த்ருவ் லவ்ட் இட் அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் சந்தீப் அண்ட் தட் மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் இஸ் டு ஹிம். ரெண்டாவது அந்த மாதிரி ஒரு கதை, அந்த மாதிரி ஒரு கதையை பார்த்துட்டு ஒரு டப் ஸ்மாஷ் மட்டும் பார்த்துட்டு, டப் ஸ்மாஷில் த்ருவ் என்ன ஒரு என்னோட வயசு உனக்கு ஒரு 13-14 இருக்கும்ல, ரொம்ப கேவலமான ஒரு வயசு. அந்த டைமில் பண்ண ஒரு டப் ஸ்மாஷை பார்த்துட்டு ஒரு சின்ன பொறி பார்த்து இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு கதாபாத்திரம், இந்த மாதிரி ஒரு இவ்வளோ கனமான ஒரு கதாபாத்திரம் படத்தை இவனால் தூக்கிட்டு போக முடியும், இவனால் நடிக்க முடியும் நினச்சி நம்பி எங்கள் வீட்டுக்கு வந்த முகேஷ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. இதை வந்து நமக்கு வந்து நான் வந்து யோசிக்கல த்ருவ் வந்து இப்போ நடிக்க போகணும் நடிக்கணும் இன்னும் எங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷம் போட்டோம் ஜாலியாக இருக்கும். என் ஒய்ஃப் இன்னி ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிச்சு உனக்கு என்ன பிரச்சனை இவ்வளோ யங்காக எதுக்கு அந்த மாதிரி ஒரு இது எப்பவுமே ஃபீல் பண்ணி. நானும் அதே மாதிரி தான் சரி ஒரு 5 இயர்ஸ் அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அது வந்து எங்கள் கதவை நாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது நீங்கள் பண்ணுறீங்க. நான் படம் பார்த்தோடனே எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு த்ருவால் இது கண்டிப்பாக பண்ண முடியும். அண்ட் இந்த படத்தை வந்து நம்ம இந்த படம் டெஃபினட்டாக ஒரு நல்லா பண்ணனா ஒரு ஷோ ஷார்ட் விக்ட்ரி ஆமையும் நான் நினச்சேன். ஆனால் அந்த இது வந்து முகேஷ் சார் வந்து எங்ககிட்ட வந்து பேசினது, எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது, அத்தனை ஹீரோஸ் ஃப்ரீயாக பண்ணுறோன்னு சொல்லியும் எங்ககிட்ட வந்ததுக்கு த்ருவ் அண்ட் ஐ ஆர் ஆல்வேஸ் இன்டெட்டட் டு யூ சார். இன்றைக்கி வந்து அவர் ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வரல, நிறைய பேர் வரல. இது வந்து ஒரு சடனாக நாங்கள் வந்து த்ருவ் வந்து நாளைக்கு ஊருக்கு போகிறோம், நான் வந்து எனக்கு ஷூட்டிங் நாளைக்கு ஆரம்பிக்குது, நான் விஜய் சார் ஓகே இன்றைக்கி வந்து லெட்ஸ் மீட் எவ்ரிபடி. ஸோ ரியலி சாரி தட் அதில் பாதி பேர் பனிட்டா ஊருக்கு போயிட்டாங்க, பிரியா ஃபோட்டோ ஷூட் யாராலையும் வர முடியல, ரவிகே சந்திரன் அவர் இல்லை. ஸோ அது ஒரு தேங்க்ஸ். இன்னொரு தேங்க்ஸ் வந்து ரவிகே சந்திரனுக்கு சொல்லணும். ஏன்னா இவர் வந்து முகேஷ் சார் வந்து ஒரு படம் அவரை வச்சு டைரக்ட் பண்ண போகிறாரு, டைரெக்ஷனில் பண்ண போகிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்னை கேட்டார் இந்த இது நான் சொன்னேன், அவரை மட்டும் நீங்கள் சினிமாட்டோகிராஃபியில் பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா இட் பி அ ரியலி பிக் பூஸ் ஃபார் அ ஃபிலிம், வேறு ஒரு காலத்தை கொண்டு போகும் ஒரு குவாலிட்டி கிடைக்கும்னு. ரவி தேங்க்யூ, நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் கொடுத்த அந்த எஸ்தெட்டிக் சென்ஸ், நீங்கள் கொடுத்த ஐடியாஸ், நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாமே வந்து எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சதுக்கு நன்றி ரவி. அண்ட் அவ்வளோ எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னா அவர் வந்து எப்போவுமே விளையாடுவார் கேமராவோட, ஆனால் இந்த படத்துக்கு அது பண்ணக்கூடாது, கதையோடையே போகணும்னு சொல்லிட்டு அடக்கி நிதானமாக ரொம்ப ரொம்ப ஏதாவது ஒரு இடத்துல தான் ஒரு சில்வெட் ஷாட் அந்த மாதிரி பண்ணியிருப்பார், போர்ச்சுகல் சாங்கில் கொஞ்சம் விளையாண்டுருப்பார், இல்லைனா இந்த கதைக்காக பண்ணார். அ பிக் தேங்க்ஸ் டு. அடுத்தது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பலம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்பு. அன்பு வந்து நான் இந்த கேரக்டர் பண்ணுற போதே நான் அவங்ககிட்ட சொன்னேன், டெய்லி சொல்லியிருந்தேன் நல்லா பண்ணுறா, த்ருவ் எவ்வளோ டார்ச்சர் பண்ணணும் நான் எல்லாருமே டார்ச்சர் பண்ணேன், அன்பு வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணேன். நீ வந்து இந்த படம் ஏன்னா எனக்கு வந்து எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இந்த படத்தில் நல்லா அமைஞ்ச எல்லாமே நல்ல கேரக்டர்ஸ், பட் அதில் வந்து முக்கியமான கேரக்டர் இந்த படத்தை த்ருவோட கொண்டு போகிற ஒரு கேரக்டர் வந்து ராகுல் பண்ண கேரக்டர், ரொம்ப அருமையாக பண்ணார். ஸோ எனக்கு அந்த கேரக்டர் மட்டும்தான் பயமாகவே இருந்துச்சு இவர் யாரை போடலான்ட்டு. ஸோ அன்பு பார்த்த உடனே அவர் கேரக்டர் மாதிரிலாம் செட் ஆகிட்டார், நடிப்பு கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு இதாக இருந்துட்டு. பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வரணும் ஏன்னா கம்பேர் பண்ணுவாங்க டெஃபினட்டாக,
ஸோ அவனை விடவே இல்லை. ஆனால் நான் எப்போவுமே டெய்லி அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை, இந்த படத்துக்கு அப்புறம் நீ பாடுறா, இப்போ நான் ஏதோ சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப நல்ல பேர் வரும், நிறைய படம் வரும் இதாதுன்ட்டு. அதனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களெல்லாம் ப்ரூஃபாக வச்சுக்கிட்டு அவனுக்கு வர மாதிரி படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு 10% எனக்கு கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். கொடுப்பியாடா, நான் பிளாக் ஷிப்பில் பண்ணுற மாதிரி அப்படியே. நீங்கள்லாம் அதுக்கு சாட்சி. அவன் கொடுக்க மாட்டான், அவனை பார்த்தாலே தெரியுது ஃப்ராடு பையன், பட் ரொம்ப பாவம். நான் நிறைய தடவை அவனை த்ருவ் அரைகிற ஷாட்டு மெதுவாக தட்டிகிட்டு இருப்பான் நான் அந்த ட்ரக் சீனில். நான் சொன்னேன், டேய் நல்லா அரடா. ஐயோ சார், நான் சொன்னேன் நல்லா அரடா, நல்லா அரைய போறியா இல்லையான்னு சொன்னால் நல்லா அரைஞ்சிட்டானா ஏதோ சொதப்பிட்டான். அப்புறம் சொல்லிட்டு பாரு, இன்னும் ஒரே டேக் தான், இந்த டேக்கில் நீ நல்லா அரைகிற, இதுக்கப்புறம் நீ அரைஞ்சி திருப்பி ரீடேக் எடுத்தினா நான் ஒன்று அரைவேன் என் மகன், அவ்வளோதான், எனக்கு ரெண்டு டேக் தான் போட முடியும். அந்த டேக் எப்படியே சமாளிச்சிட்டான், பட் இட் வாஸ் ஜாலி. பட் தனுஷ், ஐ மீன் அன்பு பற்றி நீங்கள் எங்கே சொல்கிறேன்னா, அன்பு இஸ் நாட் த ஸ்ட்ரென்த் ஐம் டாக்கிங் அபவுட். ஐ எம் சேயிங் அன்போட டயலாக்ஸ் படத்தில் வந்து நீங்கள் எல்லாம் சிரித்ததுக்கு முக்கியம் காரணம் இந்த டயலாக்ஸ் வந்து ராஜசேகர் உட்கார்ந்து இருந்தாலும் நானும் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். பட் நான் இந்த காமெடி சீக்வன்சஸ், அன்போட சீக்வன்ஸ் மட்டும், வினோத் மாரின்னு அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு காமெடி ரைட்டர், உங்களுக்கு தெரியும் ஸ்கெட்ச்ல என் கூட நடிச்சிருக்காரு. உட்காந்து நான் கேட்ட உடனே ஒரு 2-3 நாள் வந்து உட்காந்து எழுதி அவனோட டயலாக்ஸ் மட்டும் அவரை தனியாக வச்சு எழுதி வச்சேன். ஸோ அந்த தியேட்டரில் கிடைக்கிற ஒவ்வொரு சிரிப்பும், ஒவ்வொரு கைத்தட்டலும், அன்பு கிடைக்கிறது எல்லாமே அன்பு. ஐ திங்க் யூ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு வினோத் மாரி. தேங்க்யூ வினோத், அற்புதமான காமெடி, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப நான் விட சொன்னேன் நீ வந்து சீனை மாற்றக்கூடாது, டயலாக் மாற்றக்கூடாது, உன் ஸ்டைலில் நீ எப்படி சொல்ல சிரிக்க வைக்கணும் ஆனால் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அன்பு கேரக்டர் வந்து தெலுங்குல விட இங்கே வந்து காமெடி நிறையா இருக்கும். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் தெலுங்குல, ஹிந்தியில் இல்லாத விஷயங்கள். லைக் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சீக்குள்ள அந்த போகிறது வந்து அவங்களது வந்து ஒரு பெட் மேலே படுத்துட்டு இருப்பாங்க, அது வேற எங்கேயோ ஒரு சிம் ஒரு மாதிரி ஐக்கானிக்காக ஆனால் ஒரு ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்கும். ஆனால் நாங்கள் பண்ணது வந்து ஒரு கதையோடையே போவோம் எண்டில் அந்த இருக்கிற விஷயம், அந்த பாட்டி பேசுகிற விஷயம்லாம் ஆக்சுவலாக அந்த தெலுங்குல கிடையாது. அது வந்து ரவியோட பையன் அந்த மாதிரி பண்ணுவாராம், அவரை வாட்ச்லாம் எடுத்து வச்சுக்குவாராம், அப்புறம் இதுதான் வேணும் நடம் பிடிப்பாராம். ஸோ அது வந்து எனக்கு அந்த கேரக்டரோட ஒத்து போச்சு. ஸோ அந்த டயலாக்ஸ்லாம் மாற்றி, அதே மாதிரி பனீட்டா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மிசாஜினி இதாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க தெலுங்குல, பட் நமக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அவங்க வந்து பிகினிங்லேருந்து அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குதுன்னு அதை கொஞ்சம் நாங்கள் காமிச்சோம் பிகினிங்லேருந்தே அந்த இது பண்ணுது. ஸோ ஆல் திஸ் வி டிட் லிட்டில் லிட்டில் சேஞ்சஸ். ஸோ எனக்கு கடைசியாக தேங்க்ஸ் சொல்கிறது அப்படி சேஃப் ஃபார் மை ஃபேன்ஸ். எனக்கு வந்து இந்த படம் வந்து படம் வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு எதிர்பார்ப்பு பண்ணி எல்லாம் அந்த ஒரு க்ரேஸ், என்னோடய படத்தை விட ஒரு ஜாஸ்தியான க்ரேஸ் என் பையனுக்காக உங்கள் நீங்கள் பண்ணது வந்து மிக 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 பெரிய ஒரு பலம். இன்றைக்கி அந்த ஸ்க்ரீனில் போட்டது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதை பார்க்குற போது. அது வந்து சிரிக்கிறதா, ஃபீல் பண்ணுறதா, இல்லை ஷாக் ஆகிறதா, எனக்கு என்ன ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியல. அது வந்து அந்த ஃபேன்ஸுன்றது வந்து ஒரு விஷயம் எல்லா நடிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு இதை பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் எனக்கு அந்த வந்து எனக்கு உண்டாக்குது. ஸோ திஸ் இஸ் த திங், இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னது. பட் இது இல்லாமல் எனக்கு வந்து முகேஷ் சார் ஒரு ஃபுல் ஃப்ரீடம் பிகினிங்லேருந்தே இதுதான் வேணும், இந்த டைரக்டர் தான் வேணும், இந்த டீம் தான் வேணும் அப்படின்னு சொல்கிற போது எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஐ ஹாவ் டு தேங்க் யூம் ஃபார் தேட். அண்ட் இதில் வந்து நமக்கு வந்து புதுசாக நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த வகையில் கிரி, ஐ வாஸ் நாங்கள் இந்த படத்தில் பண்ண மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய ஒரு பங்குனா டெஃபினட்டாக அது கிரி அண்ட் ஷௌர்யா. கிரி இந்த படத்தில் இல்லைன்னா இந்த படம் இந்த படமாக இருக்காது. நம்ம என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் இந்த படத்தை, இது இன்னும் ஸ்டைல் ஆக்கியிருக்கலாம், இன்னும் செலவு பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரொம்ப தெளிவாக இந்த சோல் வேணும், அர்ஜுன் ரெடி தான் வேணும்னு நினச்சிட்டு நான் சொல்லியிருந்தோம். ஏதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்தா கிரி இஸ் அ கோ டைரக்டர், அவர் வந்து மகாநதி பண்ணியிருக்காரு, அர்ஜுன் ரெடி நம்ம கோ டைரக்டராக இருந்திருக்காரு. அவர் வந்தபோது ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவர்கிட்ட பேசாமல் நாங்கள் எதுவுமே பண்ணதே இல்லை. இது தான் இவ்வளோ தான், இதுதான் மீட்டர், இவ்வளோ தான் அழுகணும், இதுக்கு மேலே அழுகக்கூடாது, இது கம்மியாக அழுகக்கூடாது, இந்த இடத்துல கோவமாக தான் இருக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வரைக்கும் எல்லா விஷயங்களுமே வந்து ஹீ ஸோ ஹார்ட் ஒர்க்கிங், அதில் உட்காந்து அவர் கைட் பண்ணி எங்களை அந்த ட்ராக்ல வச்சதுக்கு கிரி தேங்க்ஸ் அ லாட் ஃபார். இஃப் திஸ் ஃபில்ம் இஸ் வாட் இட் இஸ் டுடே, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் அவரோட நண்பர் அர்ச்சனா சொன்ன மாதிரி உருவமும் உடலும் எண்ணமும் வாட் எவர் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை காலி பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன விஷயம் நாங்கள் வந்து ஆக்சுவலி சொல்லுவோம், இந்த இடத்துல பனிட்டா அப்படி கீழே பார்த்துட்டு மேலே பார்க்கணும், அதுக்குள்ளே ரெண்டு பேரும் கார்னர் போயிட்டு அது லேது காது கிந்த சூசி தர்வத்த பையனை சூசி காது கிந்த சூன் அப்புறம் கரெக்டாக ஒரு செகண்ட் ஆட்டி பெட்டர் இருக்கா எந்தக்கு 2 செகண்ட் அவனுக்கு கரெக்டாக தென் டேஸ் இன்னொன்று சொல்லிட்டு அவ்வளோ நேரம் அந்த ஒரு சின்ன சத்தியமாக இவங்க ஏடிஸ் எல்லாருக்குமே தெரியும் இதுதான் உண்மை. ஒவ்வொரு சின்ன விஷயம்னா பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அது வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் எப்பவுமே இந்த படத்தை பற்றி சிந்திச்சு வாட் யா தட் இஸ் ஸோ ஸோ லைக் இவன் சிந்திச்சு அந்த ஒரு
ரொம்ப அடமெண்ட்டாக ரொம்ப இதாக பண்ணி எங்களை வந்து எங்கேயாவது நம்ம அப்படியே போயிடும்ல, லைக் ரவி திடீர்னு இல்லை இப்படின்னா, இல்லை சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் 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 இதான் சார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இவர் வந்து நோ சார் ஆக்சுவலி லைக் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு ராயல் நாடி மாதிரி வந்து எங்களை காலி பண்ணி, சரிடாப்பா சரி சரி விடுங்கப்பா விடுங்கப்பா கீழே பார்க்கணும் அவ்வளோதானே பார்த்தாச்சு விட்டுருப்பா காசு சார் அது ஏன்டே அர்ஜுன் ரெடிலோ அது அது தெரியும்ப்பா பா கீழே பார்க்குறா ஓகேவா ஓகே டன். ஸோ அந்த மாதிரி அண்ட் தேங்க்ஸ் கிரி, இட்ஸ் லைக் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் வந்து மிகப்பெரிய படங்கள் செய்ய போகிறீங்க, யூ கோன் டு பிகம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டைரக்டர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்ரெடி ஃபார் யோர் ஹார்ட் ஒர்க். ஐ திங்க் தட்ஸ் வாட் ஷுட் ஹேப்பன் டு யூ. அண்ட் ஷௌர்யா, நீங்கள் ஹீஸ் நாட் ஜஸ்ட் அ கோ டைரக்டர், ஹீஸ் மோர் தென் தேட், இஸ் அ ஃப்ரெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மேடையில் ஷௌர்யா இல்லாமல் என்னால் யாரோடையும் கனெக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ஸோ வெரி கமிட்டட், ஸோ த்ரூவ் சொன்ன மாதிரி அதுக்குள்ளேயே ரெண்டு பேரும் இருந்தாங்க. ரொம்ப நன்றி போது, ஐ மீன் இது நீங்கள் இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் ரவி அஃப்கோர்ஸ், அண்ட் ரதான் மியூசிக் எனக்கு வந்து நம்ம தமிழ் பையன், தெலுங்கில் வந்து பாப்புலர் ஆகிட்டு தமிழில் வந்து அவர் பண்ண படங்கள் நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், ரதான் நீங்கள் பாருங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நான் உங்களை பண்ணி நான் வந்து செஞ்சு காட்டுறேன், நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர், நீங்கள் வந்து தமிழில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக போகிறீங்கன்னு சொன்னேன். மியூசிக் வந்து இட்ஸ் பிக்ட் அப், இட்ஸ் டன். நம்ம வந்து இப்போ படம் ஹிட் ஆனது பிறகு ஐ எம் ஷுர் தட் இட் வில் ரீச் மோர் ஆடியன்ஸஸ். அண்ட் தேங்க்யூ ரதான், நீங்கள் பண்ண அவர் பண்ண அதே ட்ராக்ஸு அதே எதுவுமே மாற்றலை, ஒரு சின்ன விஷயம் தான் இங்கே மாற்றிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்ஆர், ரொம்ப பிடிச்ச சாங்ஸ், அதே சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ லவ் த மியூசிக் விச் இஸ் ஐ பிகினிங்லேருந்தே எல்லாருக்கிட்டையும் சொன்னது, ப்ரொடியூசர்ட்டு சொன்னது, எனக்கு ரதான் இந்த மியூசிக் டைரக்டராக இருக்கணும். அதே மாதிரி ரதானோட ரேமியும் சேர்ந்து ரீ ரெக்கார்டிங் இது அதெல்லாம் அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட குரல் தான் அந்த ஓ பிரியத்தமால வரும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சவுண்டு, ரொம்ப அதில் ஒரு பெயின் ஒரு வேதனை இருக்கும். அவரும் இந்த படத்தில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நான் அவரை மீட் பண்ண இது சான்ஸ் கிடைச்சதில்ல. தேங்க்யூ ரேமி, தேங்க்யூ ரதான் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் ஒர்க். ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே, ஏகா, ஐ மீன் த ஹோல் டீம் ஹேஸ் டன் அ கிரேட் ஜாப். எனக்கு இவங்க இல்லாமல் என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ் மை ஏடிஸ் த்ரூவ் எல்லாமே சொல்லிட்டேன் ஏற்கனவே, எல்லாருமே உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்காங்க. வெதர் இட்ஸ் பார்கவி, கரண், வெங்கடேஷ், வினோத், ஸ்டான்லி, ஷரா, எல்லாருமே இந்த படத்தில் வந்து அவங்க படம் அவங்களோட ஃபஸ்ட் படம் த்ரூவ் சொன்ன மாதிரி. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இன்னைக்கு வரைக்கும் ஸ்டான்லி ஷரா வந்து வேலை செஞ்சுருக்காங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்டான்லி வேலை செஞ்சிட்ருக்காரு. போன ஸ்டேஜில் வந்து நான் வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணி வேலையை செய்யாதாருன்னு சொல்லிட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டார், கொஞ்சம் முடியெலாம் லாஸ் ஆச்சு, கொஞ்சம் முடியும் கொஞ்சம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை லூஸ் பண்ணிட்டார். ரொம்ப வருத்தத்தோடு வந்து சொன்னார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, அம்மா இப்படி கேட்டாங்க அப்படி இப்படின்னு நான் சொன்னேன், ஜோக் தானே சொன்னேன், இல்லை சார் நான் வேலை செய்யலைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே சார், ரொம்ப வருத்தப்பட்டார். ஸ்டான்லி நீங்கள் தான் வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்ருக்கீங்க. அண்ட் ஐ ஒவ்வொரு ஷோவில் நடக்கிற விஷயங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறது, லைக் ஐ திங்க் த ஏடிஸ் ஹேட்ஸ் ஆஃப் யூ கைஸ், த ஹார்ட் ஒர்க் யூ புட் இன், தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் என்னோடய ஆக்டிங் டீம், வெதர் இட்ஸ் பனீட்டாவாக இருக்கட்டும், பிரியாவாக இருக்கட்டும், அன்புவாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், த ஃப்ரெண்ட்ஸ், ராஜா சார், லீலா, சாம்சன், எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து உயிர் கொடுத்து நடிச்சிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஹியர். அண்ட் என் பையனை பற்றி நான் சொல்ல விரும்பலை, என் பையனை பற்றி நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டு சொல்லணுமாடா, நல்ல பையன் சொல்கிறது, நான் சொல்கிற பேச்சு கேட்பான், நேரத்துக்கு தூங்குவான், தம்மெல்லாம் அடிக்கவே மாட்டான். அண்டு வேறு எதாவது சொல்லணுமா, போதுமா, ரொம்ப பெருமையாக இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு லான்ச் ஒரு ஒரு மகனுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் லான்ச் அண்ட் த பியூட்டிஃபுல் சப்போர்ட் தட் யூ கிவன், ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து நான் விட்டா பேசிக்கிட்டே போவேன், அப்புறம் நீங்கள் சாப்பிட முடியாது. ஸோ ஐம் ஜஸ்ட் லீவிங், தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் முக்கியமாக முகேஷ் சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், நன்றி, தேங்க்யூ வெரி மச். எஸ், தேங்க் யூ ஸோ மச் விக்ரம் சார், தேங்க் யூ ஸோ மச். அண்ட் ஜூஸ் எடுத்து கையில் கொடுக்குற வரைக்கும் குடிக்கிறது கிடையாது அப்பா அப்படின்னு அவர் சொல்வார். த்ரூவ் எனக்காக ஒரு தடவை லைக் யூ ஆல்வேஸ் சே அப்பா, அந்த ஒன் அப்பாடா, வி ஆல் வாண்ட் டு ஹியர் இட் ப்ளீஸ் த்ரூவ், வென்எவர் யூ சே அப்பா, தட்ஸ் ஒன் ஸ்டாண்டர்ட். அந்த ஒரு காலையில் ஒரு அப்பாடா, அந்த ஒரு அப்பா பேச விடேன்ப்பா, சாவடிக்காதீங்கப்பா, நீ வா, இல்லை அந்த வாய்ஸ் தான். No, just that one appa, like that one appa. Appa. Yeah, it's a very good thing. It's a good thing to talk to you. Come. Action. Action. Wait,
அவ்வளவுதான்ப்பா, இதுதான்ப்பா நாங்க தேடிட்டு என்னப்பா அப்படின்னு வந்துருச்சு. இந்த தருணத்துல மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர், மிகப்பெரிய திரைப்படங்களை எப்பவுமே நல்ல அன்பான ஒரு நபர், சக்தி பிலிம் ஃபேக்டரியின் சார்பாக சக்திவேலன் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அவருக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் சக்திவேலன் சார். எங்கள் தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் இதுனா, எல்லா பிரச்சனைகள் நடுவுலையும் எல்லாத்துக்கும் நடுவில் நீங்கள் இருந்து ஆயிட்டு வெல்கம், எங்கள் கூட இருந்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப எல்லோரும் சாப்பிட்ற டைம் நினைக்கிறேன், நான் ரொம்ப லேட்டாக பேசுகிறேன் விக்ரம் சார்லாம் பேசுகிறதுக்கு பிறகு. இருந்தால் கூட ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்லி ஆகணும். ஆதித்யா வர்மா இதுக்கான காத்திருப்பு டைம் வந்து ரொம்ப அதிகம். எனக்கு அர்ஜுன் ரெட்டி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அர்ஜுன் ரெட்டி பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து கீதா கோவிந்தம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தேன். நான் வந்து நான் எடுத்து நான் என்ன 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 ரேட்டுக்கு நான் பண்ணியிருந்தேனோ அதில் வந்து ஒரு 10 times அதிகமாக கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. நான் அர்ஜுன் ரெட்டிக்காக மட்டும்தான் ஃபஸ்ட்டு நான் வர்மாக்குள்ளே உள்ளே வரேன், அர்ஜுன் ரெட்டிங்கிற ஒரு ஸ்கிரிப்டுக்காக. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு அந்த அர்ஜுன் ரெட்டி மூலியமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பெரிய ஹீரோ உள்ளே கிடச்சிருக்காருங்கிற ஒரு விஷயம். நான் வந்து ஸ்டேஜுக்காக சொல்லலை, ஆக்சுவலாக தமிழ்நாடு நான் வந்து வர்மா வந்து தமிழ்நாடு பண்ணியிருந்தேன். ஆதித்யா வர்மா வந்து என்னால் வந்து நான் முழு தமிழ்நாடாக பண்ண முடியலை. ஏன்னா அர்ஜுன் ரெட்டிங்கிறது வந்து ஒரு படம் இல்லை ரெண்டு படம், நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அதோடைய பட்ஜெட் சைஸு பிஸ்னஸாக சில விஷயங்களை பார்த்துட்டு நான் வந்து என்னால் அந்த படத்தை விடவே முடியலை. இதுக்கு இடையில் நான் ஆதித்யா வர்மா படம் பார்த்துட்டேன். ஆதித்யா வர்மா படம் பார்த்துட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே வந்துட்டு போனால் பரவாயில்ல, தினம் தினம் சகோதரர் துரு வந்து மனசுக்குள்ளே வந்து வந்து போகிறார். ஒரு ஹீரோவா நான் வந்து பார்த்த அன்னையிலேருந்து பார்த்த ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்டையும் நான் வந்து என்னோட பழகிட்டு இருக்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்டையும் சொன்னேன், ஒரு மிகப்பெரிய ஹீரோ நம்ம இண்டஸ்ட்ரி கிடைஞ்சிட்டாரு. அதாவது 20 plus வந்து கதை பண்ணுறதுக்கு பட்ஜெட் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இன்றைக்கி 20 plus உள்ள ஒரு ஹீரோ பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணி அந்த பட்ஜெட்டை கேரி பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டிஸ்ட் நம்மகிட்ட கிடையாது. 30 plus கதைகளை மட்டுமே தமிழ் இண்டஸ்ட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்மளாம் லக்கின்னு நினைக்கிறேன், ஒரு 20 plus பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுறதுக்கான ஒரு ஹீரோ வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு நான் பார்த்த ப்ரொடியூசர்கிட்ட எல்லாம் வந்து சகோதரர் துருவ பற்றி பேசினேன். இன்றைக்கி படம் பார்த்த ஒவ்வொரு ப்ரொடியூசருமே துருவ பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அந்த ஃப்ரேமில் அந்த ஹீரோவோட ப்ரெசன்ஸ் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அவ்வளோ ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய போகிற படம் தான் ஆதித்யா வர்மா. ப்ரொடியூசர் முகேஷரை பற்றி சொல்லி ஆகணும், அந்த இந்த படத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணார். இப்போ விநியோகங்கிறது நிச்சயமாக வர்த்தகம் தான், வெறும் பிஸ்னஸ் மட்டும்தான். அதை தாண்டி என்னால் வந்து ஒரு வெறும் விநியோகஸ்தராக மட்டும் இருக்க முடியாது. ஒரு படம் எடுத்து பண்ணும்போது அந்த படத்தை என்ஜாய் பண்ணணும், அதை வந்து வெறும் ஆப்ஜெக்டாக என்னால் பார்க்க முடியாது. ஆதித்யா வர்மா வந்து அது மாதிரி நான் வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது. தேங்க்யூ.